ගෞරවය ප්‍රකාශ කරමින් මගේ කතාව අවසන් කරනවා බොහොම ස්තුතියි බොහොම ස්තුති ගරු මන්තුමා ඊළඟට ගරු ඉම්රාන් මහරුප් මැතිතුමා ඔබතුමාට මිනිත්තු 14ක කාලයක් තියෙනවා නන්දි සභික තලමී තංගම් උරුපිනරවරුලේ ඉන්ද්‍රි இந்த விவாதத்திலே கலந்து கொண்டு எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற சில முக்கிய விடயங்கள் சம்பந்தமாக குறிப்பாக இந்த இரண்டு அமைச்சின் கீழே வருகின்ற சில விடயங்களை இந்த இடத்திலே கூறலாம் என்று நினைக்கிறேன் உலகிலே உள்ள இரண்டாவது இயற்கை துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் இருப்பது நினைக்கிறேன் எல்லோரும் தெரிந்த ஒரு விடயமாக காணப்படுகின்றது இத்துறைமுகத்திலே முதலீடு செய்து நாட்டுக்கு வருமானத்தை மேற்கொள்ளுகின்ற முயற்சிகளை எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரையும் எங்களுடைய மாவட்டத்திலே மேற்கொள்ளவில்லை என்பது உண்மையிலே மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது அதேபோன்று சீனாவுடன் கடன் வாங்கி ஹம்பாந்தோட்டையில் துறைமுகம் அமைத்தார்கள் அதிலே வருமானம் கிடைத்ததா அல்லது அதை நாங்கள் மீண்டும் சீனாவுக்கே அன்பளிப்பாக வழங்கிவிட்டோமா என்ற நிலைப்பாட்டிலே சில முஸ்லிம் கட்சிகளை திருப்திப்படுத்துவதற்காக ஒளுவிலே நாங்கள் துறைமுகம் அமைத்தோம் அதில் இவ்வாறு அதிலே இப்பொழுது கடலரிப்பு போன்ற செயற்பாடுகள் தான் மிஞ்சியிருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இன்று திருகோணமலை மாவட்டத்தில் காணப்படுகின்ற இந்த இயற்கை துறைமுகம் சம்பந்தமாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக இயற்கையாக காணப்படுகின்ற இந்த துறைமுகத்துக்கு சிறிய சில விடயங்களை செய்வதன் மூலம் இந்த நாட்டிலே வருமானத்தை ஈட்டுகின்ற கூடுதலான நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலே இயற்கை துறைமுகம் காணப்படுகின்றன அதேபோன்று சீனக்குடா எண்ணெய் தாங்கிகள் காணப்படுகின்றன கனிய மணல் காணப்படுகின்றன சீனி தொழிற்சாலைகள் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றன ஆகையால் இவ்வாறான வளங்களை கொண்டிருக்கின்ற இந்த திருகோணமலை மாவட்டம் புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருப்பது உண்மையிலே அந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விடயமாக காணப்படுகின்றது ஏனென்றால் இவ்வாறான இயற்கை துறைமுகங்களை அபிவிருத்தி செய்யாமல் கப்பல் வராத துறைமுகங்களையும் விமானம் வராத விமான நிலையங்களையும் உருவாக்குகின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையால் இந்த விடயத்திலே கௌரவ அமைச்சர் அவர்கள் கவனம் செலுத்தி திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற இந்த இயற்கை துறைமுகத்தை எதிர்காலத்திலே அபிவிருத்தி செய்கின்ற வேலை திட்டங்களை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன் அதேபோன்று இந்த 1984 ஆண்டு மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதிகளாக காணப்படுகின்ற படுகின்ற சில பிரதேசங்கள் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமாக என தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வர்த்தமானி சம்பந்தமாக சில விடயங்களை இந்த இடத்திலே நான் குறிப்பிட விரும்புகின்றேன் குறிப்பாக வெள்ளமணல் நாச்சிக்குடா கருமலையூற்று சின்னம்புள்ளைச்சேனை நீரோற்றுமுனை மக்களூற்று திமுத்துகம கரளிப்பூவால் சீனக்குடா காவட்டிக்குடா முத்துநகர் கப்பத்துறை சுபேதங்கபுர மட்கோ பூம்புகார் போன்ற பிரதேசங்கள் சுமார் இந்த பிரதேசங்களிலே 30,000-க்கு மேற்பட்ட மக்கள்கள் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது குறிப்பாக இந்த பிரதேசங்களிலே மூவின மக்களும் வாழுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது அதே போன்று வாக்காளர்கள் பதிவு ஆரம்பித்த காலத்திலே இருந்து இந்த பிரதேசத்திலே வாக்களிக்கின்ற உரிமைகளை அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பெற்றிருக்கின்றார்கள் அதே போன்று முத்துநகர் போன்ற பகுதிகள் அரசாங்கத்தினாலேயே அது மீள்குடியேற்றப்பட்டு படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது ஆனால் 1984 ஆண்டு இந்த பகுதிகள் அனைத்தும் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமானது என வர்த்தமானி வெளியிடப்பட்டது ஆகையால் 2004 ஆண்டு முதல் இந்த பகுதியிலே எவ்வித கட்டுமான செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாமல் இருக்கின்ற ஒரு சூழல் அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு காணப்படுகின்றது குறிப்பாக இரண்டு வீடுகளுக்கு நடுவில் இருக்கின்ற இடத்திலே ஒரு கட்டடத்தை அமைக்க முடியாத ஒரு சூழலே அந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் அவ்வாறான கட்டட நிர்மாண பணிகளை மேற்கொள்வதாக இருந்தால் அதை தடை செய்கின்ற அதாவது இந்த துறைமுக அதிகார சபையினுடைய அதிகாரிகள் தடைப்படுத்துகின்ற ஒரு நிலை அந்த இடத்திலே காணப்படுகின்றது அங்கிருக்கின்ற மக்களுக்கு வங்கியிலே கடன் பெற முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது அதே போன்று
போன்று அந்த பிரதேசங்களிலே வியாபாரத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் காணப்படுகின்றது. அதே போன்று நீர் இணைப்புகளை பெற முடியாத மிகவும் அசௌகரியமான சந்தர்ப்பங்கள் அந்த பிரதேசங்களிலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகையால் பல தசப்தங்களாக அந்த பிரதேசங்களிலே வாழுகின்ற மக்களுக்கான நீதி சரியாக கிடைக்க வேண்டும், அதற்கு கௌரவ அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்வதோடு அரசாங்கத்தினால் மீள்குடியேற்றப்பட்ட பகுதிகள் குறிப்பாக நான் சொன்ன பகுதிகளிலே இன்னும் பல கஷ்டங்களை அந்த பிரதேச மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகையால் அதற்கான நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதோடு அதனுடைய கவனத்தையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பிரதான வேண்டுகோளாக காணப்படுகின்றது. அதே போன்று நான் சொன்ன பிரதேசங்களிலே எங்களுடைய புராதனமாக சொல்லப்படுகின்ற கருமலையூற்று பள்ளிவாயல், அதே போன்று நாச்சிக்குடா சிலுவை மலை போன்ற மதஸ்தானங்கள் அந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்றன. ஆகையால் அவ்வளவு பழமை வாய்ந்த மதஸ்தானங்களை கூட ஒரு நல்ல நிலைப்பாட்டிலே அபிவிருத்தி செய்ய முடியாத ஒரு சூழல் அந்த பிரதேசத்திலே காணப்படுகின்றது. ஆகையால் அவ்வாறான அந்த மதஸ்தானங்களையும் எதிர்காலத்திலே நல்ல முறையிலே அபிவிருத்தி செய்வதற்கு அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எனக்கு தரப்பட்டிருக்கிற நேரத்துக்குள் எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே காணப்படுகின்ற குடிநீர் சம்பந்தமான பிரச்சனைகளையும் இந்த இடத்திலே நான் கூறலாம் என நினைக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, கந்தலாய் தம்பலகாமம் கிண்ணியா திருகோணமலை பகுதிகளுக்கு குடிநீரை கொண்டு வருகின்ற பிரதான நீர்க்குழாய்கள் தம்பலகாமம் சிராஜ் நகர் பகுதிகளிலே அடிக்கடி உடைகின்ற ஒரு வழக்கம் காணப்படுகின்றது. குறிப்பாக 2020 ஏழு தடவைகள் இது உடைக்கப்பட்டிருக்கின்றன. 2021 மூன்று தடவைகள் இது உடைக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு பல தடவைகள் இந்த விடயம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் தொடர்ச்சியாக இதை சரி செய்வதற்காக 3-4 குறிப்பாக 5 நாட்களுக்கு மேல் எடுக்கின்ற நிலைப்பாடும் காணப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறு உடைகின்ற காரணத்தினால் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்கள் சில நேரங்களிலே 5-6 நாட்கள் நீர் பெற முடியாத ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகின்றார்கள். ஆகையால் அவற்றையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த இடத்திலே ஐஜி குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்ததாகவும் அது துருப்பிடித்ததன் காரணமாக பிசி குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த பிசி குழாய்கள் சரிவராத காரணத்தினால் மீண்டும் ஜிஐ குழாய்கள் அமைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான நடவடிக்கையை எடுக்கின்றோம் என்று அதிகாரிகள் சொல்லுகின்றார்கள். எனவே இந்த வேலை திட்டத்தை விரைவுபடுத்தி இந்த செயற்பாட்டை கூடிய சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதையும் அமைச்சர் அவர்களிடம் வலியுறுத்தி சுமார் 20,000 மக்களை கொண்ட தோப்பூர் மற்றும் அதனை அண்டியிருக்கின்ற பகுதிகளிலே 2 நாட்களுக்கு 1 முறை நீர் வருகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. மாவிலாற்றிலிருந்து வருகின்ற இந்த நீர் சுத்திகரிப்பு பாலத்தோப்பூரில் உள்ள தாங்கியின் மூலம் இப்பகுதி நீரை விநியோகிக்கப்படுகின்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்ற தாங்கி முழு பிரதேசத்துக்கும் நீர் விநியோகம் செய்ய முடியாத காரணத்தினால் இந்த பிரச்சனையை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகையால் இப்பகுதியிலே இன்னும் ஒரு நீர் தாங்கியை அமைத்து அந்த நீர் வழங்குகின்ற செயற்பாடிலே கூடுதலான கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்களிடம் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வதோடு குறிப்பாக குச்சவேலி பிரதேச சேலத்துக்கு உட்பட்ட கும்பிருப்பிட்டி சலப்பியாறு இரணைக்கேணி குச்சவெளி புடவைக்காடு திரியாய் கல்ராவ மதுரங்குடா போன்ற கிராமங்கள் இதுவரைக்கும் நீர் இணைப்பினை பெறாத ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. இதனால் அப்பகுதியிலே மக்கள் தூய குடிநீரை பெறுவதற்கு பல சிரமங்களை மேற்கொள்ளுகின்றார்கள். எனவே இப்பகுதிகளுக்கு உடனடியாக பிரதான நீர் குழாய்களை பொருத்த வேண்டும் என்பதை கௌரவ அமைச்சர் அவர்களும் கேட்டுக்கொள்வதோடும் குச்சவெளி பிரதேசம் என்பது எங்களுடைய முன்னாள் நீர்வளங்கள் அமைச்சரினுடைய கட்சியை சார்ந்த ஆதரவாளர்கள் கூடுதலாக காணப்படுகின்ற ஒரு பிரதேசம். அவர்களுடைய தவிசாளர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவருடைய மாகாண சபை உறுப்பினர்கள் அந்த பிரதேசத்திலே இருக்கின்றார்கள். ஆகையால் இவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பிரதேசத்துக்கு நீர் வழங்கவில்லை என்பது ஒரு குறையாக இருந்தாலும் இதனுடைய பிரதான காரணம் என்ன என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகையால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கத்திலாவது அவர்களுக்கான அந்த குடிநீர் வசதியினை பெறக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் கௌரவ அமைச்சர் அவர்கள்
உங்களிடம் நான் கேட்கின்ற விடயம், அதுபோன்று கந்தளாய் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலே தினமும் சுத்திகரிக்கும் நீரின் அளவு போதாமையினால் தம்பலகாமம் கிண்ணியா திருகோணமலை ஆகிய பகுதிகளிலே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குடிநீர் வழங்கப்படுகின்ற நிலை காணப்படுகின்றது. எனவே கந்தளாய் நீர் சுத்திகரிப்பு நிலையத்திலே தினமும் சுத்திகரிக்கப்படுகின்ற நீரினுடைய அளவை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். அதே போன்று மூதிலிருந்து கிண்ணியாவுக்கு நீர் வழங்குவதற்கான பிரதான குழாய் இணைப்புகளை பொருத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்தால் கிண்ணியா பகுதியிலே தினமும் நீரை வழங்குவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். அதே போன்று கிண்ணியா மகரூப் கிராமத்திலே தற்போது 15 லிட்டர் நீரை சேமிக்கக்கூடிய நீர் தாங்கி ஒன்று காணப்படுகின்றது. அங்கு 50 லட்சம் லிட்டர் நீரை சேமிக்க வைக்கக்கூடிய மேலும் ஒரு நீர் தாங்கி அமைக்கப்பட வேண்டும் என்பதும் எங்களுடைய வேண்டுகோளாக காணப்படுகின்றது. அதே போன்று கிண்ணியா பிரதேச சபை பிரிவிலே 12,000க்கு மேற்பட்ட குழாய் நீர் பாவனையாளர்கள் உள்ளார்கள். இங்கு தற்காலிகமாக அமைக்கப்பட்ட தேசிய நீர்வளங்கள் வடிகாமப்பு சபையினுடைய அலுவலகம் தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்று 12,000க்கு மேற்பட்ட பயனாளிகள் நன்மை கருதி மீண்டும் அந்த குழாய் இணைப்பினை அதாவது அந்த காரியாலயத்தை திறப்பதற்கான What is the office that is closed down? That is the it's a sub office of the water supply. Where is it? That is in Kinya. Kinya. Yeah. அதே போன்று அதை மீள ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்வதோடு உண்மையிலே இந்த குடிநீர் சம்பந்தமான விடயங்கள் எங்களுடைய பிரதேசத்திலே மிகவும் கூடுதலாக காணப்படுகின்றன. குறிப்பாக இன்று பல உதவிகள் சில அமைப்புகளினால் பெறப்படுகின்றன. ஆகையால் அவ்வாறான அமைப்புகளை கொண்டு நாங்கள் சமுர்த்தி பயனாளிகளுக்கான அந்த இலவச உதவிகளை வழங்குவதன் மூலம் அவர்களுக்கான அந்த நீர் இணைப்பினை நாங்கள் பெற்றுத் தருகின்றோம். ஆகையால் அரசாங்கத்தினுடைய இந்த புதிய வேலை திட்டத்தின் ஏனையவர்களுக்கான அந்த நீரினை வழங்குகின்ற செயற்பாடுகளையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இந்த இரண்டு அமைச்சுக்கும் சம்பந்தப்படாட்டியும் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் கூற வேண்டும். குறிப்பாக புத்தள பிரதேசம் அண்மையிலே வெள்ளத்தினால் மிகவும் பாதிப்படைந்து காணப்படுகின்ற ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. இன்று புத்தள பிரதேசத்திலே கட்பிட்டி ஆலங்குடா பகுதியிலே கடந்த 21 நாட்களாக மழையினால் வெள்ள நீர் தேங்கி சுமார் 425 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு தங்களது வாழ்வாதாரத்தை இழந்திருக்கின்றார்கள். இந்த 21 நாட்களாக அந்த வெள்ள நீரை வெளியேற்ற அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு இன்று அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மக்களினால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று ஆலங்குடா பாடசாலைக்கு செல்லக்கூடிய சுமார் 500க்கு மேற்பட்ட மாணவர்களுடைய கல்வி இன்று இழக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வெள்ள நீர் தேங்கி கிடப்பதினால் ஆலங்குடா பிரதான பாதை பாதிக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் 3 கிலோமீட்டர் தூரம் சென்று அவர்களுடைய மாற்றுப்பாதையாக அவர்கள் பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆக வெள்ள நீர் தேங்கி கிடப்பதினால் கூலி வேலை செய்யக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் இன்று பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகையால் இந்த 425 குடும்பத்தினுடைய நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு அவர்களுடைய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்துகின்ற முதலிலே இந்த தேங்கியிருக்கின்ற நீரை வடிந்து செல்லுகின்ற விடயத்திலே அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று இன்று பேசப்பட்டிருக்கின்ற இந்த இரண்டு அமைச்சுக்களும் குறிப்பாக மிகவும் முக்கியமான பிரதானமான ஒரு அமைச்சாக காணப்படுகின்றது. எங்களுடைய மாவட்டத்திலே இந்த வராயக்கு சொந்தமான பல பிரச்சனைகள் எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்றன. அந்த வராய காணிகளாக அடையாளப்படுத்தப்படுகின்ற சில இடங்களிலே அங்கிருக்கின்ற மக்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்கும் பல குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த குழப்ப நிலையை நிவர்த்தி செய்வதற்காக நான் ஆரம்பத்தில் சொன்ன சகல விடயங்களையும் கௌரவ அமைச்சர் அவர்கள் கருத்தில் கொண்டு அதற்கான தீர்வை பெறுகின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும். அங்கிருக்கின்ற சில பிரதேசங்கள் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்கள். ஆகையால் யுத்த காலத்தில் கூட அங்கிருந்த மக்களை இப்பொழுது அந்த இடம் உங்களுடைய இடம் அல்ல, நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு வேதையான விடயம் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். ஆகையால் அங்கிருக்கின்ற மக்களுடைய நிலைப்பாட்டையும் கருத்தில் கொண்டு அதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும் என்று கௌரவ அமைச்சர் அவர்களிடம் நான் வலியுறுத்தி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. බෝමයි සිත ගරු මන්ත්‍රීතුමා මීලාංග කරු වේල් කුමාර් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 14ක කාල ගරු අමාත්‍යතුමා කලින් එතුමාට යමක් මට පිළිතුරු වශයෙන් කියන්න කෙටි පිළිතුරකට අවසරයි ඔබතුමායි හොඳ බය ආ ත්‍රිකුණාමලයේ ජලය සපයන නල පද්ධතිය අලුතෙන්
අලුතෙන් එලීමට දැන් ටෙන්ඩර් කැඳවලා තියෙනවා. එතකොට දැන් ටෙන්ඩර් ඉල්ලුව හැටියට ටෙන්ඩර් එක දෙනවා අපි. ඒ වගේම කන්තලේ පිරිපාදුවේ ප්‍රමාණය කැපැසිටි එක වැඩි කරන්නත් අපි ටෙන්ඩර් කැඳවලා තියෙනවා. ඒකෙත් ටෙන්ඩර් එක ගත්තු හැටියේ පෙඩ පටන් ගන්න පුළුවන්. මේ දෙක කාරණා දෙක ගැන ඔබතුමාට පිළිතුරු. කොහොම ඉසුති කරමු ඔබතුමා. කරු වේල කුමාර් මන්තුමා ඔබතුමාට මිනිත්තු 14ක් කාලයක් තියෙනවා. ගරු සභාපතිතුමනි අද දින සාකච්ඡා වෙන වරායා නාවික ඒ වගේම ජල සම්පාදන අමාත්‍යාංශ